கொழும்பு நபகமுவ கனால எனப்படுகின்ற பகுதியில் தோண்ட தோண்ட மனித எலும்பு கூடுகள் வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக கொழும்பிலே பரபரப்பு நிலை ஒன்று ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கொழும்பிலே நபகமுவ எனப்படுகின்ற பகுதியிலே தோண்ட தோண்ட எலும்பு கூடுகள் வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சதுப்பு நில பகுதியிலே இவ்வாறு தோண்ட எலும்பு கூடுகள் வந்ததாகவும், அதைத் தொடர்ந்து 119 எனப்படுகின்ற போலீஸ் அவசர இலக்கத்திற்கு முறைப்பாடு கொடுத்ததாகவும், அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் போலீசார் உள்ளிட்டோர்கள் அங்கு சென்றதாகவும், அதனைத் தொடர்ந்து நீதவான் குற்ற புலனாய்வு பிரிவினரும் அங்கு சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது. அடுத்த கட்டமாக எலும்பு கூடுகளை எடுத்து பகுப்பாய்வுகளுக்கு அனுப்பியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு கொழும்பிலே மண்ணுக்குள் எலும்பு கூடுகள் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இறந்தவர்கள் யார், எவ்வாறு இறந்தார்கள், யார் அந்த இடத்தில் புதைத்தார்கள் என்பது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2009 முன்னர் இடம்பெற்ற யுத்த காலத்தின் போது அங்கு புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அல்லது ஏனையவர்கள் யாராவது அங்கு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பார்களா என்கின்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. வடக்கு பகுதியில் தான் இவ்வாறான எலும்பு கூடுகள் மீட்கப்படுகின்ற சம்பவங்கள் தொடர்பாக அதிகளவான செய்திகள் அடிக்கடி வெளிவருவதுண்டு. தற்பொழுது கொழும்பிலே இவ்வாறு எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டதாக வெளிவந்திருக்கின்ற செய்தி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பலர் காணாமல் போனவர்கள் தொடர்பாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பல வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் தாய்மார்கள் ஒவ்வொரு நாளும் வீதியிலே இருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ராணுவத்தினரிடம் கையளித்த எமது புள்ளிகள் எங்கே என்று கேட்டுக் கொண்டு வருகின்றார்கள். இப்படியான சூழ்நிலையிலே கொழும்பிலே இவ்வாறு மனித எலும்பு கூடுகள் அல்லது மனித எச்சங்கள் மீட்கப்படுகின்ற சம்பவம் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.